குட்டீஸ் வாங்க ஒரு கதை சொல்றேன். ஒரு அம்மா அப்பா ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நாலு பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பையன் வந்து ஆன்லைன் கிளாஸில் இருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, குடுகுடுன்னு ஓடி போய் கிளாஸ் நடக்கும்போது அவன் பென்சிலை தூக்கிட்டு வருது, அவன் பேனாவை தூக்கிட்டு வருது, நோட்டை தூக்கிட்டு வருது, அப்படி செஞ்சுட்டே இருப்பான். அந்த பையனுக்கு செம்மையாக கோவம் வரும். எதுக்கு என் பென்சிலை எடுக்கிறேன்னு திட்டுவான். நான் கிளாஸில் இருக்கேன்ல, எதுக்கு நீ பென்சிலை எடுக்கிறேன்னு திட்டுவான். உடனே அந்த பென்சிலை எடுத்துன்னு ஓடியே போய்டும் அந்த குட்டி. ஓடிய போனோடனே அந்த பையனும் பின்னாடியே போவான், என் பென்சிலை கொடு என் பென்சிலை கொடுன்னு கத்துவான். உடனே ரெண்டு பேரும் பிடிச்சு இழுத்து அந்த பென்சிலை உடைச்சி போட்டு கீழே போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அங்கே ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் எதுவுமே அவங்களால கேட்கவே முடியாது, எல்லாரும் மிஸ் எல்லாம் போயிடுறாங்க. இப்படிதான் பல நாள் நடக்குது, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். எப்போ பாரு வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால இந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த பையனும் விட்டு கொடுக்க மாட்டான், தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான். எப்போ பாரு அவ அம்மா திட்டுறா, எதுக்கு தான் நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களோ, தங்கச்சிக்கிட்ட பாசமாகவே இருக்க மாட்டியா நீ, அவளை சொல்லுவான். உடனே அவன் சொல்கிறான், அம்மா எப்பப்பா தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், எனக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்லை அப்படின்னு இப்படியே சண்டை நடந்துட்டே இருக்கும் வீட்டில். ஒரு நாள் அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டார், ரெண்டு பசங்களையும், ரெண்டு பேரும் வாங்க இங்க. அப்பா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், எப்போதுமே குழந்தைங்க சண்டை இல்லாம ஜாலியா ஹாப்பியா இருக்கணும். குழந்தைங்க நீங்க எத்தனை வருஷம் குழந்தைங்களா இருக்க போறீங்க, ஒரு 10 வருஷம் இருப்பீங்களா, அதுக்கப்புறம் பெரிய பசங்களாயிடுவீங்களா, அதனால பாசமா அன்பா இருக்கணும். நான் ஒரு கதை சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. உடனே ரெண்டு பேரும் ஐ சாலி அப்பா கதை சொல்ல போறாரு, அப்பா கதை சொல்ல போறாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் அப்பா கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பா என்ன கதை நினைப்பா சொன்னாரு, நிறைய பசங்க, குட்டி குட்டி பசங்க, 5-6 வயசுல நிறைய எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற பசங்கள்லாம் ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. பால் போட்டு போட்டு கேட்ச பிடிச்சி பால் போட்டு ஓடி பிடிச்சி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சு, பால் இருக்குல்ல, அந்த பால் வந்து ஆலமரத்தோட பொந்துக்குள்ள விழுந்துடுது உள்ளுக்குள்ள. பந்தோட சொந்தக்கார பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான், ஐயோ எனக்கு அந்த பந்து வேணும், அந்த பால் வேணும், இல்லைன்னா எங்க அம்மா திட்டுவா, எங்க அப்பா திட்டுவான், அழு அழுன்னு அழறான். நிறைய பேர், எவ்வளவோ பேர் வந்து அதை விட்டு எடுத்து குச்சி விட்டு எடுக்க பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, ஒண்ணுமே முடியல, எதுவுமே எடுக்க முடியல. அந்த பையனும் எனக்கு அதே பால் தான் வேணுங்கிறான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வந்து எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, இது சாதாரண பால் தானே, ஏன் இதுக்கு நீ அடம் பண்ற அப்படின்னு. இல்ல இல்ல, எங்க அம்மா திட்டுவா, எங்க அப்பா திட்டுவா, எனக்கு அதே பால் தான் வேணும், அதே பால் தான் நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னு அழு அழுன்னு அழறான். அப்ப என்னாச்சு, 15 வயசு பையன் அந்த பக்கமா வரான். அது என்ன கூட்டம் இங்க அப்படின்னா, உடனே அந்த குட்டி பசங்க, அண்ணா அண்ணா உள்ள பால் விழுந்துருச்சு, நான் எடுக்க முடியலண்ணா அப்படின்னு. உடனே இந்த பையன் வந்து அந்த பொந்த உள்ளுக்குள்ள பாக்குறான், அது உள்ளுக்குள்ள பால் இருக்கு, அவனும் கையை விட்டு பார்க்கறான், எடுக்க முடியல. அப்ப என்ன திரும்ப செய்யறான், ஏன் நீங்களா கவலைப்படுறீங்க, இருங்க நானே அந்த பாலை உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படிங்கிறான். அந்த பையன் சொல்லிட்டு பசங்க கிட்ட சொல்றாங்க, போய் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. எல்லா பசங்களும் தண்ணி எதுக்கு எடுத்துட்டு வர சொல்றா இந்த அண்ணா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பெரியவர் போய் தண்ணி எடுத்துட்டு வரா அந்த பக்கெட்ல எடுத்துட்டு வந்தோடனே இந்த பையன் என்ன பண்றான், அந்த தண்ணியை வாங்கி அப்படியே அந்த பொந்துக்குள்ள விடுறான். பொந்துக்குள்ள விட்டதும் அந்த பால் அப்படியே மேல வந்துடுது. உடனே அந்த பையன் அந்த பால் எடுத்து அந்த குட்டி பையன்கிட்ட கொடுத்துறான். கொடுத்தோடனே எல்லாரும் அந்த அண்ணனுக்கு, அந்த பையன் பெரிய பையனுக்கு, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆஹா, எவ்வளவு புத்திசாலித்தனமா நீங்க இருக்கீங்க, இவ்வளவு புத்திசாலித்தனமா அண்ணா, நீங்க சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணான்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. அந்த பையனுக்கு பாத்தீங்களா எவ்வளவு அறிவு, அவங்க அப்பா சொல்றாரு ரெண்டு பேருக்கிட்டே, அந்த பையனுக்கு பாத்தீங்களா எவ்வளவு அறிவு பாத்தீங்களா, அந்த பையனுக்கு, அந்த பையன்தான் பெரியவனானதும் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அவங்க அப்பா. உடனே ரெண்டு குட்டி பசங்களும், எங்களுக்கு தெரியலப்பா, நீயே சொல்லுப்பா அப்படின்னா, அவரு தான் நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொன்னதும், அப்படியா, நேருவா, நேருவா அது அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களும் கேக்குறாங்க. ஆமா, ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேருக்கு எப்போதும் வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு 15 வயசு இருக்கும் போதே அந்த 5 வயசு குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் தான், என்ன கூட்டம், குழந்தைங்கெல்லாம் என்ன கூட்டமா இருக்குன்னு போய் பார்த்து தான் அந்த பால் எடுத்து கொடுத்தாரு.
அவ்வளவு புத்திசாலி ஜவஹர்லால் நேரு. நீங்கன்னா ரொம்ப பிடிக்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் நேருமாமா நேருமாமான்னு தான் அவங்களை கூப்பிடுவாங்க. நேருஜியை வந்து ஜவஹர்லால் நேருவை எல்லா குழந்தைங்களும் நேருமாமா நேருமாமான்னு கூப்பிடுவாங்க. அவரும் ஒரு ரோஸ் வச்சிருப்பார், எப்போதும் இந்த இடத்துல ரோஸ் வச்சிருப்பார், அன்பின் அடையாளமா ரோஸ் வச்சிருப்பார். ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைங்க கிட்ட அவ்வளவு பிரியமா இருப்பார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, குழந்தைங்களா நீங்க என்னைக்கும் சண்டையே போடக்கூடாது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பு ஒண்ணுதான் ஒசத்தி, அப்படி எல்லா குழந்தைகளுக்கும் ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். நீங்க என்னடானா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இன்னைக்கு ஏன் நான் ஜவஹர்லால் நேரு கதை உங்களுக்கு சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தெரியலப்பா அப்படின்னு ரெண்டு பசங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு நவம்பர் 14th, இன்னைக்குதான் குழந்தைகள் தினம், ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள். என்ன நாள் இன்னைக்கு? ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள். ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள குழந்தைகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜவஹர்லால் நேருவோட கதை சொன்னேன். எப்படி அப்படின்னு அப்பா சூப்பர் பான் ரெண்டு பசங்களும் சொன்னாங்க. சொன்னதும் அவங்க அப்பா சொல்றாரு, இந்த கதை கேட்டீங்களே அந்த பையன் இவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தா உன்னோட குட்டி பசங்களாம் அழுதே கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு ஓடி போய் உதவி செஞ்சாரு. அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், சண்டையே போடக்கூடாது. இப்படி ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி பாசமா இருக்க முடியும் உங்களால? அப்புறம் வயசு ஏறிட்டே போயிடும், அவங்கவங்க வேலைக்கு போயிடுவீங்க, தங்கச்சி கல்யாணம் பண்ணி போயிடுவா, அண்ணன் நீ வேலைக்கு போயிடுவ, நீ தனியா போயிடுவ. அதனால சின்ன வயசுல எப்போதும் சண்டை இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. சொன்னதும் ரெண்டு பசங்களும் தலையாட்டிட்டு இனிமேல் நாங்க சண்டையே போட மாட்டோம்ப்பா அப்படின்னு சந்தோஷமா விளையாட போயிட்டாங்க. என்ன குட்டீஸ், கதை நல்லா இருந்ததா? ஜவஹர்லால் நேரு கதை கேட்டீங்களா? இன்னைக்குதான் நவம்பர் 14th நேருஜியோட பிறந்த நாள், அதாவது குழந்தைகள் தினம். நேருஜிக்கு ரொம்ப குழந்தைகள் பிடிச்சதுனால நேருஜியோட பிறந்த நாள குழந்தைகள் தினமா நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் அன்னைக்கு பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், ஜாலியா இருப்போம். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் அதெல்லாம் கொண்டாடுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. சரியா குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா உங்க ஸ்கூல்ல எல்லாம் கொண்டாடுறாங்களா? நவம்பர் 14th கொண்டாடுறாங்களா உங்க ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைகள் தினம்? எனக்கு தெரியல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே குட்டீஸ், பை. இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு கதை உங்களுக்கு வரும். என்ன கதைனா அது ஸ்பெஷல் தீபாவளி கதை. இன்னைக்கு தீபாவளி பண்டிகை தானே, தீபாவளியோட கதைய நான் சொல்லி சாயந்தரம் வரும். சரியா, இன்னைக்கு காலையில நேருஜி கதையா, சாயந்தரம் தீபாவளி கதை, எல்லாரும் பாருங்க. ஓகே குட்டீஸ், பை. சாயந்தரம் ஒரு கதையோட நம்ம சந்திக்கலாம். ஓகே பை குட்டீஸ்.